அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்மாபோல். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான வட்டலப்பம் ரெசிபி, சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 25 போல் வெள்ளை முட்டை எடுத்து வச்சுருக்கேன். பொதுவாக பார்த்திங்கன்னா வட்டலப்பம் வந்து நாட்டு முட்டையில் செய்வாங்க, நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி செய்வாங்க. நான் இன்றைக்கி வெள்ளை முட்டையில் தான் வெள்ளைச்சக்கரை யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். ரொம்ப சுலபமான மெத்தட் தான். அதுக்காக நான் 25 முட்டை, அது கூட சேர்த்து ஒரு பெரிய தேங்காய். ஒரு பெரிய தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பெரிய தேங்காய் ஒன்று முழுசாக எடுத்தால் போதுமானது. இத்தனை முட்டைக்கு ஒரு பெரிய தேங்காய் போதுமானது. பெருசாக உங்கள்கிட்ட இல்லாட்டி இந்த சைஸ் தேங்காவாக இருந்தால் ஒரு 2 இல்லைனா 3 போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்சி ஜாரை எடுத்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த தேங்காவை போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் தான் எடுக்க போகிறோன்றனால தோல்லாம் சீக்க தேவையில்லை. நம்ம அப்படியே போட்டு அரைச்சி நம்ம பால், தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மெயினே பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து நம்ம தண்ணி ரொம்ப ஊற்றிடாமல் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை திக்கான பால் எடுக்கணும். அதுதான் நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோன்னு பார்த்திங்கன்னா பால் ரொம்ப தண்ணியாக போயிடும், வட்டலப்பம் நல்லா வராது. பாருங்கள், நான் இந்த மாதிரி பதத்தில் இப்போ தேங்காயை நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் வந்து ஒரு 1/4 கிளாஸ் தான் தண்ணி ஊற்றிருப்பேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு நம்ம வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த தேங்காய் பால்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பால் நம்ம எடுக்கும் போதே வந்து நல்லா திக்காக தண்ணியே ஊற்றாமல் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும். சில பேர் வந்து துணியிலையுமே வடிகட்டி ஒரு காட்டன் கிளாத் இருந்தால் துணியிலையுமே தேங்காய் பால் எடுங்க, அது இன்னுமே நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த வடிகட்டியில் தான் எப்போவுமே எடுத்து பழக்கன்றனால இதிலே எடுத்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து நல்லா அந்த தேங்காய் பாலை பிணைஞ்சு விட்டுட்டு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் ஃபஸ்ட்டு பாலை எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் பால் ஃபஸ்ட்டு டைம் எடுக்கும் போது தண்ணியே சேர்த்துறாதீங்க, ஏன்னா இதுதான் நம்ம அந்த முட்டையோடு சேர்த்து கலக்கிறதுக்கு போகிறோம். பாருங்கள், பொதுவாகவே வட்டலப்பம் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய முஸ்லீம்ஸ் வீட்டில் ஈத் டைமில், ஃபங்க்ஷன்ஸ் டைமில் அதிகமாக பிரபலமாக செய்வாங்க. இது என்னோடய ஸ்டைல், நான் காட்டுறது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டைலை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ நான் ஒரு தடவை திக்கு பால் எடுத்துட்டோம். மறுபடியும் 2வது தடவைக்கு மறுபடியும் ஒரு 1/4 கிளாஸ் போல் தண்ணி தெளித்து விட்டு அதை திக்காக பிழிஞ்சு மறுபடியும் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 3வதாக எடுத்த தண்ணி பால். அது எதுக்காக வச்சுருக்கேன்னா நம்ம ஜார்லாம் அலசி ஊற்றுறதுக்காக. இப்போ ஒரு கோப்பை எடுத்து நம்ம 25 முட்டை செய்ய போகிறோம் இல்லையா, 5-5 முட்டையாக உடச்சி ஊற்றி அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக இப்படி 5-5 முட்டையை போடுறேன்னா, சில டைம் ஜாரில் வந்து நம்ம 10 முட்டை அப்படி சேர்த்துட்டோம்னா பொங்கி வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நான் எப்போவுமே 5-5 முட்டையாக தான் நான் எடுத்து செய்வேன். இப்போ ஒரு முட்டைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போல் இந்த மாதிரியான அகலமான ஸ்பூனில் 5 முட்டைக்கு 5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை மிக்சி ஜாரில் நம்ம ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அது எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணுறோன்னா அந்த முட்டையோட சர்க்கரை நல்லா கரைஞ்சிடணும். இப்போ இதில் 1 பிஞ்ச் போல் மஞ்சத்தூள், 1 பிஞ்ச் போல் உப்பு. அந்த மஞ்சத்தூள் எதுக்குன்னா, பொதுவாகவே முட்டை வாசனை வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் டக்குன்னு பிடிக்காது, அது கொஞ்சம் ஸ்மெல் வரும். இப்போ மஞ்சத்தூள் நம்ம போட்டோம்னாக்கோ அதோடைய கலரும் நல்லாயிருக்கும், அதோடைய ஸ்மெல்லும் கம்மியாக இருக்கும். இதே மாதிரி 5-5 முட்டையாக நம்ம பவுலில் எடுத்து 5 ஸ்பூன் சர்க்கரை போட்டு அதுக்கும் 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், கொஞ்சம் போல் உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்து நம்ம அந்த தேங்காய் பாலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் மிக்ஸ் பண்ண இதை வந்து நான் எப்போ வழக்கமாக செய்கிற வட்டலப்பம் சட்டியில் ஊற்றி செய்ய போகிறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் பாத்திரம் வந்து பெருசாகவே எடுத்துக்கோங்க, ஏன்னா வெந்து வரும்போது வட்டலப்பம் அதிகமாக வரும். இப்போ ஒரு 10 ஏலக்காய் போல் எடுத்து அதை இடிக்கல்ல லேசாக இடித்து அதோடைய தோலையெல்லாம் நீக்கிட்டு உள்ள விதையை மட்டும் நான் பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கே இவ்வளோ வேலை பார்க்குறீங்க, நீங்கள் ஏலக்காய் பவுடரே போட்டிருக்கலாமே நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அப்படி போடுறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நீக்கின தோலை வந்து பத்திரமாக எடுத்து வைங்க, டீ போடும் போது போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு குழிக்கரண்டியில் அது நிறைய நெய் எடுத்து, ஒரு குழிக்கரண்டி நிறைய நெய் எடுத்து அந்த வட்டலப்பத்தில் ஆட் பண்ணி அதையும் அந்த ஏலக்காய் பவுடர், முட்டை, தேங்காய் பால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். சர்க்கரை கரையாமல் இருந்தால் கூட அது நல்லா கரையக்கூடிய அளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. அதே போல் தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க, கண்டிப்பாக வட்டலப்பம் வெந்தோடனே தண்ணி விட்டு இருக்கும், அது அவ்வளோவா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் எவ்வளோ தூரம் தேங்காய் பால் திக்காக யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் வட்டலப்பம் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக திக்காக இருக்கும்.
இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒன்றா வந்துடணும். அதை நெய் எதுக்காக ஊற்றுறேன்னா அதோடய டேஸ்ட்டை ரிச் ஆக்கும், அதுக்காக தான். சில பேர் வந்து இதில் நாட்டு சக்கரை போடுவாங்க, ஆனால் பல பேருக்கு நாட்டு சக்கரை ஸ்மெல் பிடிக்காது, அதனால் நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிட்டேன். இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு அரை பாத்திரம் அளவுக்கு தண்ணி பிடிச்சி கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம வட்டலப்பை மிக்ஸ் பண்ண சட்டி உள்ளே வச்சு ஏர் டைட்டான ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இதுவே உங்கள்கிட்ட ரைஸ் குக்கர் இருந்துச்சுன்னா அது இன்னும் ரொம்ப ஈஸி. ரைஸ் குக்கரில் பாதி அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு ஸ்டாண்ட் உள்ளே வச்சு நீங்கள் உங்கள் வட்டலப்பை பானையை வச்சு நீங்கள் ரைஸ் குக்கர் ஆன் பண்ணால் போதும். ஆஃப் ஆனோடனே அதுவே சூப்பராக ஆயிரும். இப்போ நான் அடுப்பில் வைக்கிறேன்றனால இந்த மாதிரி வச்சு அவிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வட்டலப்பம் வந்து ஒரு பாதி வெந்துருச்சு. அதுக்கு மேலே நான் வந்து முந்திரி திராட்சை அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து எக்ஸ்ட்ரா டாப்பிங் தான், இது போடணுன்ற எந்த அவசியம் இல்லை. இது போட்டால் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நான் இதை ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் இப்போ ஸ்பூன்லேருந்து எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு முட்டை வந்து பாதி வெந்திருக்கணும். பாதி வெந்த ஸ்டேஜில் இந்த முந்திரி திராட்சை ஆட் பண்ணால் தான் அதோட நல்லா ஒட்டி இருக்கும். இப்போ நம்ம மறுபடியும் மூடி போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் குக்கரில் போட்டால் நம்மளுக்கு ரொம்ப வேலை சுலபம், நம்ம டெஸ்ட் பண்ணக்கூட தேவையில்லை. நம்ம சட்டியில் வைக்கிறனால ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து பார்க்கணும். மொத்தமே ஒரு 20 நிமிஷத்தில் இது ஆயிரும். இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக திக்காக சுட சுட வட்டலப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சூடாக சர்வ் பண்ணாலும் சரி, இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணாலும், எப்படி சர்வ் பண்ணாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.